ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டேஸ்டியான வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் வெண்டைக்காய் ஃப்ரை செய்யறதுக்காக வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெண்டைக்காயில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பேனில் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காவை வதக்கும் போது எந்த எண்ணெயுமே ஊற்ற தேவையில்ல, வெறும் வெண்டைக்காவை மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி வதக்கும் போது இதில் இருக்க வளவளப்பு எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு நமக்கு வெண்டைக்காய் சாப்பிடும் போது டேஸ்டியாக இருக்கும். நம்ம இப்படி கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருக்கும்போது இதில் இருக்க வளவளப்புலாம் அப்படியே போகிற மாதிரியே நமக்கு தெரியும், நல்லா அந்த பிசு பிசுப்புலாம் தெரியும். அது ஃபுல்லாக போகிற முடியும். இந்த வெண்டைக்காவை நம்ம ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கி எடுக்கணும். அதே சமயம் வெண்டைக்காய் தீயாமல் பார்த்துக்கோங்க, தீஞ்சதுன்னா அவ்வளவும் நல்லா இருக்காது. இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியல் செய்யறதுக்காக ஒரு பேனில் 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் எடுத்துக்கோங்க, ரொம்ப எடுத்துக்காதீங்க. நான் 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் இது கூட கடுகு உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை எண்ணெயில் நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி எடுத்த வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காவை இதோட வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற முடியும், வதக்கி எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த வெண்டைக்காய் இப்போ எண்ணெயில் வதங்கும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ரொம்ப எண்ணெய் ஊற்றினோன்னா நமக்கு ஒரு மாதிரி வளவளன்னு இருக்கும், அதனால தான் நான் கம்மியாக எண்ணெய் ஊற்ற சொன்னேன். இப்போது மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக தேங்காய் துருவல் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துட்டோன்னா நம்மளோட டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் கூட வளவளப்பே இருக்காது. அதே நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது நமக்கு வளவளப்பாக இருக்கும். தேங்க்யூ.